அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற வார கேள்வியில் வந்து பிரிமியமுடையினருடைய கமெண்ட்டை இப்போ தான் பார்க்குறேன் வேலைப்பளுவின் காரணமாக. அதே நேரத்தில் பொது வீடியோக்கள் கமெண்ட் வந்து அப்பப்போ என்னால் பார்க்க முடியும். பிரிமியமுடைய கமெண்ட்ன்றது உள்ளுக்குள்ளே போய் ஆப்பில் வந்து தனியாக பார்க்க வேண்டிய ஒன்று, பொது வீடியோன்றது அப்படி கிடையாது. பொதுவாக சொன்ன அதாவது போன பிரிமியம் வீடியோவில் ஒரு பெண்மணியுடைய ஒரு ஜாதகியுடைய ஜாதகத்தை போட்டு, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை, ஒரு சகோதரியின் ஜாதகத்தை போட்டு குருதசை சுயபுக்தியில் இவருக்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டிருந்தேன். அப்போ பொது வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் தான் புத்திர சோகம்ன்றதை கோட்டத்தை கொடுத்துருந்தாங்க. அப்போவே அதில் குறிப்பிட்டிருந்தேன் பிரீமியம் வீடியோ நேர்களை நிறைய பேரை நான் பார்க்கலன்ட்டு. ஆனால் பிரீமியம் வீடியோ கமெண்ட் செக்ஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. நூற்றுக்கணக்கான பேர் அங்கே பதில் சொல்ல முயற்சித்திருக்கிறீர்கள், ஆனால் நறுக்கு தெரித்தார் போல. புத்திர சோகம், புத்திர இழப்பு, அதுலேயும் ஒருத்தர் ரொம்ப தெளிவாக பெண் குழந்தை இறப்பு அப்படின்னே கொடுத்திருந்தார். ஆக மீண்டும் ஒருமுறை என்னுடைய பிரிமியம் வீடியோ மாணவர்கள் அற்புதமான சில பலன்களை பதில்களை சொல்லியிருக்கிறீர்கள் என்பது ஒரு பெருமைப்படத்தக்க விதமாக இருக்கிறது. எக்ஸலண்ட்டாக, வேற எந்த விதமான ஆப்ஷனும் கொடுக்காம புத்திர சோகம், புத்திர இழப்பு, புத்திரர் மரணம், புத்திர இதில் அதில் ஒரே ஒருத்தர் பெண் குழந்தை இழப்பு அப்படின்னே வடிவேல் குமரன் நினைக்கிறேன், பெண் குழந்தை இறப்பு என்று ஒரே ஒருவர் மிக துல்லியமாக சொல்லியிருந்தார். நான் கூட சொல்லியிருக்க முடியாது பெண் குழந்தைலாம். உண்மையில் இந்த ஜாதகத்தை என்கிட்ட கேட்டிருந்தா எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அந்த காரகத்துவம் ஆதிபத்தியம் எப்போது செயல்படும்ன்றதுல எத்தனையோ தடவை உயிர்காரகத்துவத்தை கெடுத்துன்னு வந்தால் முதல்ல ஆதிபத்தியத்துக்கு தான் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்திருக்கிறீங்க. ஆயினும் அன்பு பிரிமியம் வீடியோ மாணவர்களே, புத்திர சோகம் என்பதை வெகு துல்லியமாக வேற சாய்ஸே இல்லாமல் தெளிவாக கணித்த ஒரு சிலர், முதல்ல சொல்லப்போனா கோமதி அம்மா, எக்ஸலண்ட்டாக ஒரு 1, 2, 3, 4, 5, 8, 11, 11, 15 பேர் துல்லியமாக சொல்லியிருக்கிறீர்கள். வெறும் வேற எந்த சாய்ஸும் கொடுக்கல. புத்திர சோகம் நடந்தது, புத்திர இழப்பு நடந்தது, புத்திர விரயம் நடந்தது என்பதை 15 பேர் துல்லியமாக சொல்லியிருக்கிறீர்கள். அவர்கள் என்னுடைய முழுமையான பாராட்டுகளை அவங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது ஆணாக மாறும் பெண் அப்படிங்கிறது இந்த வீடியோவோட தலைப்பு. என் பேரில் நிறைய பேருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு. என்ன வருத்தம் அப்படின்னு சொன்னால், பாவக முனை அமைப்போல் இன்னும் குருஜி சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாரு, சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாரு. எனக்கு உறுதியாக தெரிந்த சில விஷயங்களை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். பாவக முனை அமைப்புகளில் சில பல நிலைகளில் உண்மையில் சிலவற்றை அறிந்திருக்கிறேன். ஆனால் அதை அவற்றை எடுத்து சொல்வதற்கு ஒரு தெல்ல தெளிவான எந்த ஒரு விதியவும் துல்லியமாக சொல்லக்கூடியவன் உங்களுடைய குருநாதர் அப்படிங்கிறத மாணவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா 8/12 சுபத்துவ விதியாக இருக்கட்டும், ஒரு தொழிலுக்கான சனியின் சுபத்துவ தொழில் விதிகளாக இருக்கட்டும், துல்லியமாக இருக்கும். நெத்தி போட்டில் அடித்த மாதிரி அடிக்கலாம். அந்த பிரீமியம் வீடியோ நேயர்கள் அடிக்கிறீங்களே, ஆன்லைனில் கூட டக்கு டக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? இது மாதிரி பாவக முனைமை அமைப்புகளில் உள்ள பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? பிறந்த நேரம் சரியாக இல்லாதது. பிறந்த பாவக முனை அமைப்பு சரியாக இல்லாதது. 12 மணிக்கு பிறந்திருக்கிறாருன்னு வாங்க, 11:30 பிறந்திருப்பார், 11:30 பிறந்திருப்பார். அப்போ ஒரு 9 நிமிடம், ஒரு சில 5 நிமிஷத்திலேயே அந்த பாவக முனை அமைப்புகள், டிகிரி அமைப்புகள் மாறுது இல்லையா? அதில் சில விஷயங்கள் சில கணிக்க முடியாமல் போகின்றன. இப்போது இளம் வயதில், இப்போது வருகின்ற 20 வயதுக்காரர், 15, 18 வயதுக்காரர்களுக்கு பெரும்பாலும் பிறந்த நேரம் சரியாக இருப்பதால், இப்போ எல்லார்ட்டையுமே செல்ஃபோன் இருக்குது, நேரம் பற்றிய விழிப்புணர்வு இருப்பதால் தான் இந்த பாவக முனை அமைப்புகளில் இன்னும் கொஞ்சம் என்னால் துல்லியமாக சொல்ல முடியாமல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாமல் இருக்கிறது. உண்மையிலேயே இந்த பெண் ஆணாக மாறிவிடுவார், உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ணிடுவார்னு சொல்லிட்டேன். என்ன காரணம்? லக்ன முனையோடு அலி கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடியது 3-3 என்று பாரம்பரிய ஜோதிடத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆணுமற்ற பெண்ணுமற்ற அலி கிரகங்கள், ஆணுமற்ற பெண்ணுமற்ற அலி கிரகங்கள் அப்படின்னா என்ன? ஒரு அமைப்பில் பார்ப்போமே. குழந்தை பருவத்தை குறிக்கக்கூடிய ஒரு தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க முடியாத ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத அமைப்பு புதன். ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத அமைப்பு புதன். ஏன்னா ஒரு 13 வயசு குழந்தையவோ சிறுமியவோ ஆணையோ, ஆண் குழந்தையவோ பெண் குழந்தையோ புதன் குறிக்கும். 13 வயசுக்கு முன்பு பெண் குழந்தைக்கு பருவமடையாத ஒரு அமைப்பு இருக்கும். அந்த பெண் குழந்தை தாயாவதற்கான அமைப்பு பூப்பொய்யாத அமைப்பில் அவள் பெண் குழந்தை அல்ல, அவள் ஒரு சிறுமி.
அதே பண்ணி 13 வயது ஆணுக்கு அவனுக்கு அந்த தாம்பத்தியத்திற்கான ஒரு அமைப்புகள் உருவாகாத அமைப்பில், அவனும் வந்து தாம்பத்திய சுகத்தில் ஈடுபடாத அமைப்பில், அவன் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத பையன். அப்போ 13 வயசிற்கு முற்பட்ட குழந்தைத்தனத்தை குறிக்கக்கூடியவர் இந்த அலி கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய புதன். 60 வயது 70 வயது 70 வயதிற்கு பிறகு இயல்பாகவே தாம்பத்திய சுகத்திற்கு ஆர்வத்தையும் அதற்கான தகுதியையும் குறிக்கக்கூடிய முதுமை வந்து விடுகிறது. அந்த முதுமையை குறிக்கக்கூடியவர் சனி. அப்போ சின்ன வயசு கலட்டு பைய வயசு, இந்த ரெண்டு வய அமைப்புகளையும் சனியும் புதன் தான் குறிக்கிறது. கேதுவை எப்படி சொன்னார்கள்? இந்த வார கேள்வி, இதுவும் ஒரு வித்தியாசமான கேள்வி தான். என்ன படித்து கொண்டிருக்கிறார், எந்த வேலையை அடைய விரும்புகிறார், அதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போகிறோம். ஒரு ரெண்டாக சொன்னீங்கன்னா கூட போகிறோம், ஒரு காரகத்துவத்தின் அடிப்போடு சொன்னால் போகிறோம். சரி, 3/4/2003 3:43 மத்தியானம் பிஎம் தூத்துக்குடிக்கு அருகே பிறந்திருக்கிறார். சிம்ம லக்னம், 4 கேது, 5 செவ்வாய், 7 சுக்கிரன், 8 சூரியன், 9 சந்திரன் புதன், 10 சனிராகு, 12 குரு. இப்போ தசாபக்தி சுக்கரதசை சூரிய தசை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சூரிய தசை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, தசையும் சொல்லிடுறேன். சூரிய தசை இப்போ இனிமேல் தான் வரப்போகுது, 2026 வரப்போது. இப்போது சுக்கர திசையில் புதன் புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக திரையில் தெரிகின்ற இந்த ஜாதகர் அவருடைய லட்சியம் இலக்கு என்ன, வேலைக்கான இலக்கில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. காரகத்துவத்தையா சொல்லிடுங்க ஐயா, என்ன படித்து கொண்டிருக்கிறார், என்ன வேலையில் இருக்க விரும்புகிறார்,